இந்த குண்டூசிக்கு ராத்திரிக்கு பகலைக்கு இந்த கருப்பன் கூட சண்டை போடுறதா வேலை. நான் பேசுறத விட அவ சவுண்டு தான் அதிகமா இருக்கு பாருங்க. டேய் குண்டூசி, என்னதாண்டா பேசிக்கிறீங்க? ஏய் விடுறா, அவனை விடுறா, விட்டு தொலையாண்டா. எப்படி ரவுடிசம் பண்றா பாத்தீங்களா? ரவுடி பொறுக்கி எல்லாம் சொல்லணும்னா இவனைதான் சொல்லணும், வேற யாரையும் சொல்லக்கூடாது. என் வீட்டுல எப்படியும் 10 கடா பொண்ணு இருக்கும், ஆனா அவனுங்களெல்லாம் விட அநியாயத்துக்கு ரவுடிசம் பண்றவன் இந்த குண்டூசி மட்டும்தான். என்னைக்கு அவங்கிட்ட அடி வாங்கி மண்டையை உடச்சிட்டு வரானே தெரியல, அன்னைக்கு தான் அடங்குவான்னு நினைக்கிறேன். காலையில சாப்பாடு வச்சா எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, அவன் கூட சண்டை போடுறதுக்காகவே இவன் சாப்பிடாம உட்காந்து சண்டை போட்டு இருக்கான். இன்னும் சாப்பிடல, காலையில இருந்து 1:30 ஆகுது நான் இந்த வீடியோ எடுக்கும்போது. வரியா என்னடான்னு எப்படி சண்டை கூப்பிடுறான் பாருங்களா அவனை. டே இவர் குண்டூசிய, குண்டூசி நீ குண்டூசியா கிண்டூசியா, அது நீ பாடல கத்து, நான் பாடல அவன் கூட சண்டை போடுறதுலதான் குறியா இருப்பேன். எப்படி இருக்கான் பாருங்க, முறைச்சுக்கிட்டு. 1 week later இந்த பட்டு ஃபேமிலிக்கு மட்டும் அந்த பிளாக்கியாவை பிடிக்கவே மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அங்க பாருங்க, அன்னைக்கு குண்டூசி லாக் பண்ணி வச்சிருந்தான் நான் இதே இடத்துல, இன்னைக்கு மோரா லாக் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. அவன் அப்படியே சரண்டர் ஆயிட்டான். உங்ககிட்ட அடி வாங்க முடியாதுனால உங்க வீட்டுல என்னடா இந்த தூண்டு சோறு வைக்கிறாங்க, அதுக்கு போய் இப்படி என்ன அடிக்கிறீங்களாடான்னு அவன் அப்படியே படுத்துட்டான். மோரா பாக்குறத பாருங்க, எப்படி பாக்குறான், டெராரா பாக்குறான். மோரா வேணாம், அடிக்க கூடாது, வா போனா போயிட்டு போறான். அவன் தான் நம்ம வீட்டுக்கு வர்றது இல்லை, செட்டு சேதத்துலதானே உட்காந்துருக்கான். அவன் எப்படி செட்டு சேதத்துல வந்து உட்காருவான் அப்படின்னு அப்படியே சண்டைக்கு போறானுங்க. குண்டூசி இருந்தா குண்டூசி சண்டைக்கு போவான், குண்டூசி எங்கே போயிட்டு அங்கானு. இப்போ மோரா இருக்கிறான், மோரா சண்டைக்கு போறான்.